227 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் தென்னங்கன்றுகள், பயறு வகை விதைகள் வழங்குதல், வரத்து கால்வாய் தூர்வாறுதல் போன்றவை செயல்படுத்தப்படும். தலைநகர் டெல்லியில் இன்று காலை பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. ஜன்பாத் உள்ளிட்ட இடங்களில் இடிமின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியது. மோசமான வானிலை காரணமாக விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இலங்கையில் டக்ளஸ் தேவானந்தா உட்பட 8 பேர் கேபினெட் அமைச்சர்களாக அதிபர் கோத்தபய முன்னிலையில் பதவிப்பிரமாணம் எடுத்துக்கொண்டனர். தேவானந்தாவுக்கு மீன்வளத்துறை வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விக்ரமசிங்கே தலைமையிலான அமைச்சரவையில் 23 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஒன்றிய அரசின் பொருளாதார கொள்கைகளை கண்டித்து இடதுசாரி கட்சிகள் நாளை முதல் 31 தேதி வரை நாடு தழுவிய போராட்டம் நடத்துகின்றன. தமிழ்நாட்டில் வரும் 26-27 ஆகிய தேதிகளில் இடதுசாரிகள் நடத்தவுள்ள போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பங்கேற்கிறது. தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கு வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஓர் இடத்தை காங்கிரசுக்கு ஒதுக்கிய திமுக 3 இடங்களுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. எஞ்சிய 2 இடங்களுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் அதிமுகவில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் இருவரும் தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என்ற உத்தரவு சென்னையில் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. தலைக்கவசம் அணியாமல் வருவோரை போலீசார் விசாரித்து அபராதம் வசூலித்து அறிவுரை வழங்கி வருகின்றனர். நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி ஜவுளி உற்பத்தியாளர்கள் 2 நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் குதித்துள்ளனர். இதனால் 2 லட்சம் விசைத்தறிகள் இயங்காத சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் தமிழ்நாடு அரசின் வருவாய் பற்றாக்குறை எதிர்பார்த்ததை விட குறைந்திருப்பது தெரியவந்துள்ளது. 55,273 கோடியாக பற்றாக்குறை இருக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் அது 41,686 கோடி ரூபாயாக குறைந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே உள்ள மேப்பூதக்குடி பெரிய குளத்தில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ஆர்வமுடன் பல்வேறு வகையிலான மீன்களை பிடித்து வருகின்றனர். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீன மகா சன்னிதானம் பல்லக்கில் ஆதீன மடத்தை சுற்றியிருக்கும் 4 வீதிகளிலும் பவனி சென்றார். அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கை பாரம்பரிய முறைப்படி 72 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் சுமந்து சென்றனர். உதகையில் நடைபெற்று வரும் 124வது மலர் கண்காட்சி நாளையுடன் நிறைவடைய உள்ளதையடுத்து கண்காட்சியில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்து வருகின்றனர். கோடை விடுமுறையை கொண்டாட பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலாப் பயணிகள் உதகைக்கு படையெடுக்கின்றனர். பெட்ரோல் டீசல் மீதான செஸ் வரியை ஒன்றிய அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர் எரிபொருள் விலை உயர்வால் அனைத்து பொருட்களின் விலையும் பன்மடங்கு உயர்ந்துவிட்டதாக கூறினார். நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 4.45 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நேற்று 4.75 ரூபாய் இருந்த நிலையில் ஒரே நாளில் 30 காசுகள் விலை சரிந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.